பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா சீதாமா? வேற எந்த கஷ்டத்தை பத்தியும் நான் யோசிக்காம அந்த ராஜசேகரோட உண்மையான முகத்தை தோலுரிச்சு காட்டணுங்கிறதுக்காகவும் அண்ணனோட சாவுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காகவும் போறோம். ஆனா கடைசியில் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவர் எந்த தப்புமே செய்யாத மாதிரி ஆயிடுச்சே சீதாம்மா. அழாதடா, இங்க பாரு, நீ முதல்ல கண்ணத்தோட தைரியமா இருக்கணும். அழாதடா. தேங்க்ஸ் சீதாம்மா, நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த விஷயத்துல ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நாங்க நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே காத்தோடு காத்தா போயிடுச்சு. யார் சொன்னா உண்மை என்னைக்குமே காத்தோடு காத்தா போகாது பவி? இனிமே என்ன போகணும்? எல்லாமே ஏற்கனவே போயிடுச்சு. அப்பா அப்பா என்ன ஒரு துரும்ப கூட நம்ப மாட்டேங்கிறாரு சீதாம்மா. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதடா, அவர் அந்த ஆள் மேல கண்ணு மண்ணு தெரியாம அன்பு வச்சிருக்காரு. அத அந்த ஆளை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இவ்வளவு நாளா வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், ஆனா அண்ணனை ஏமாத்துறதுங்கிறது நம்பிக்கைக்கே துரோகம் பண்ற மாதிரிடா. நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஆதி, இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களாடா? இருக்காங்களே. எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா, அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல பாருங்க. ஒரு தடவை பண்ண தப்போட அவன் நிக்கல. அரவிந்த் அண்ணன், அதுக்கப்புறம் மேஸ்திரி, அதுக்கப்புறம் மகேஸ்வரி அக்கான்னு அவன் எல்லாரையும் போட்டு தள்ள தானே பார்த்தான். அப்படின்னா அவன் எவ்வளவு ஒரு கேவலமான பிறவியா இருப்பான். அவனை போய் அப்பா இப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுறதத்தான் என்னால தாங்க முடியல. அப்பாவ சொல்றியே, நானே இந்த கையால எத்தனை தடவை அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். அரவிந்த கொண்ட அந்த ஆளுக்கு நான் ஏன் கையாலேயே சமைச்சு போட்டிருக்கேன்? அதுக்கு அரவிந்தன் நிச்சயமா மன்னிக்க மாட்டான்டா, மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். சீதாமா, சீதாமா, அந்த ஆள் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி ஆதி, நம்ம கூடவே இருக்கிறவங்களால எப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? இப்படி இருந்தா எப்படி நம்ம மனுஷங்களை நம்ப முடியும்? கூடவே கொலகாரங்களை இல்லடா வச்சிட்டு இருக்கோம். ஐயோ, என்னால அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. எப்படி எல்லாம் நாம ஏமாந்துருக்கோம்ல. சட்டத்தால தானே நம்மளை ஏமாத்த முடியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சீதாமா, அதை விட பெரிய சட்டம் என்ன இருக்கு? இல்லடா, அதெல்லாம் நாம நமக்கே சொல்லிக்கிற சமாதானம்டா. தப்பு பண்றவங்க எல்லாரும் நல்லா தானடா இருக்காங்க. நாம தானடா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெய்வம் நின்று கொள்ளும்னு சும்மாவ சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அரவிந்த் விழுந்த அதே இடத்துல சங்கவி விழுந்து கடந்தாலே உயிருக்கு போராடிட்டு தானே மீண்டு வந்தா. நாம அத சாதாரணமா எடுத்துக்கிட்டோம், அது கடந்து போயிட்டோம். ஆனா ராஜசேகரால அது கடந்து போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? திரும்ப திரும்ப அவ அந்த இடத்துல விழுந்து கடந்தது அவர் மனசுல ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல வந்துட்டு போயிருக்கோம்ல. நாம பண்ண பாவம் நம்மள துரத்துதுன்னு அந்த ஆளுக்கு புரியாமல இருந்திருக்கும். அது எதேச்சியா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விதி நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு லேசானது இல்ல சீதாம்மா. நாம தோத்து போயிட்டோம் தான், ஆனா விதி சும்மா விடாது.
நீ வேற பவி. அவர் அவர் குடும்பத்தோட நல்லாதான் இருக்காரு. அப்படின்னு இப்ப வேணா தெரியும் சீதம்மா. சங்கவிக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ அப்பாவை பத்தின உண்மையெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தெரியதான் போகுது. யாருக்காக ராஜசேகர் இவ்வளத்தையும் செஞ்சாரோ அவளே அவரை வெறுத்து ஒதுக்குற சூழ்நிலை வரும் பாருங்க. அதை விட அவனுக்கு பெரிய தண்டனை வேறு என்ன வேணும்? சங்கவி சங்கவி, அப்பா எங்கடி? உன் கூட தான் இருக்காருன்னு சொன்னாங்கடி. எனக்கு பயமா இருக்குடி, என் அப்பா கொண்டு இல்லையே, அவர் எங்க? வாயை திறந்து ஏதாவது சொல்லடி. அப்பா நல்லா தானே இருக்காரு? மாடியில் இருக்காரா? ரெஸ்ட் எடுக்கிறாரா? என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல இல்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் அது சொல்லிருக்க கூடாதா? நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க. நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு? வேண்டுதல். ரெண்டு நாள் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வரேன் சாமி கிட்ட வேண்டி இருந்தா. கிண்டல் பண்ணாதீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு எதுக்கு போனீங்க? என்னங்க பிரச்சனை? ஏ, அவங்க ஒண்ணும் சொல்லலையா? அவங்கனா வேற யாரு? உன் நொண்ண வீட்டுல இருந்தானே வர? அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, அங்கிள் இருப்பாருன்னாங்க. மத்தபடி எதுவுமே சொல்லலங்க. எனக்கு படபடன்னு வருதுங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? இங்க பாருடா, என் மேல அபாண்டமா பழி சுமத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த பவித்ரா சுத்திட்டு இருக்கா. ஆதியும் அவ கூட சேர்ந்து அவ சொல்றதுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு எப்படி மண்ணை கவுனாங்களோ அப்படிதான் என்னைக்கு மண்ணை கவ வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடு. பவித்ராவும் ஆதியும் உங்க மேல எல்லாத்தையும் முதல்ல இருந்து விளக்கிட்டுலாம் இருக்க முடியாது. பவித்ரா பவித்ரான்னு உயிரை விட்டுட்டு இருந்தால இப்போவாவது புரிஞ்சுக்கும். அதுக்கு அவ தகுதியானவை இல்லைன்னு உன் புருஷனை ஜெயில தள்ளி தூக்கில ஏத்தணும்னு ஆசைப்படுறான். அவளை இனிமே நீ பார்க்கவே கூடாது. சகவி, அப்பா மேல அவங்க போட்ட பழியெல்லாம் அபாண்டமானதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? ஓ, அம்மா கிட்ட அதை எடுத்து சொல்லு.